இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இத்தாலி மாதிரியே கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட அமெரிக்க நாட்டில் கிட்டத்தட்ட 90% மேலே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை தான் சாப்பிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும், இது கூடவே மான்சாண்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி பேரையும் அதோட தொடர்ந்து பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே பில்கேட்ஸ்க்கும் இந்த வேக்சினேஷனும் என்ன சம்மந்தம் இருக்கும், கிட்டத்தட்ட அக்டோபர் மாதமே இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியட் வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம்னு ஒரு சிமுலேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் பில்கேட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ நேற்று நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கிளியராக இந்த வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளால் எப்படி டீபாப்புலேஷனை கொண்டு வர முடியும், பேர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதான் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல்ல மரபணு மாற்றப்பட்ட விதைகள் காய்கறிகள்லாம் என்ன தெரிஞ்சுப்போம். மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள்லாம் பெருசாக ஒரு விஷயம் இல்லைங்க. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டத்தட்ட 2002 அப்புறம் இன்னைக்கு இருக்கிற 2020 வரைக்கும் 18-20 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற காட்டன் எல்லாமே வந்துட்டு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மரபணு மாற்றப்பட்ட பருத்திகள் தான். இதில் இருந்து நீங்கள் விதைகளை எடுக்கவே முடியாது. இதுக்கான விதைகளை இந்த மான்சோன்ட்டு நம்மளுடைய சொன்ன கம்பெனிகளே அந்த கம்பெனி மட்டும்தான் சேல் பண்ண முடியும், விதை விளைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பருத்தி நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பிடி பருத்தியிலேருந்து விதைகளே வராது. இதுக்கான விதைகளை மறுபடியும் நீங்கள் மான்சோன்ட்டில் தான் வாங்கணும், மகசூல் வரணும் அப்படின்னு நினச்சா. இதை வந்து என்ன சொல்லி நம்ம நாட்டில் நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா, இங்கே மகசூல் நீங்கள் வந்துட்டு 2-3 மடங்கு லாபத்தை இதில் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே காய்ப்புழு அப்படின்ற ஒரு புழு வந்துட்டு இந்த பருத்திகளை தாக்கிட்டுருக்கு. இந்த காய்ப்புழு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிடி பருத்தி அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புழுக்கள் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இந்த பயிர் பருத்தியை வந்துட்டு நமக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட கூட 18-20 வருஷமாக வந்துட்டு நம்ம அந்த பருத்தியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விதைகள் எல்லாமே மான்சோன்ட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பருத்தி அதாவது பிடி பருத்தி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு பிடி அப்படின்றது என்ன, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் ஒன்றும். இந்த பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பருத்திக்கு இருக்கிற ஜீன் இருக்கு இல்லையா, இந்த ஜீனோட இந்த பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து அந்த பாக்டீரியா இருக்கிற ப்ரோட்டீன் அதோட ஜீனை எடுத்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்துட்டு இந்த பருத்தியில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம இந்த இந்த பீட்டி பருத்தி இல்லாமல் இயற்கையாக வர பருத்தியில் இந்த காய்ப்புழு மாதிரியான பூச்சிகள் தாக்கப்பட்டு இந்த இதில் வந்துட்டு உயிரிழந்து போகிறதுக்கு, இந்த தாவரங்களில் வந்துட்டு ஈல்டு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது ஈல்டை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பருத்தியை மட்டும் நீங்கள் பயிர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஜீன்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம சீட்லெஸ் கிரேப்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும், வைரஸ்க்கு எல்லாருக்குமே ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இந்த சீடுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஜீன் இருக்கோ அந்த ஜீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறது தான். இது வளரும் போது அந்த ஏற்கனவே நம்ம எடுத்துகிட்டு அந்த ஜீன்லேருந்து அந்த விதைக்கு உருவான ஜீனை எடுத்துட்டால் அந்த விதை அதில் உருவாகாமல் அதோட கேரக்டர் மட்டும் அப்படியே வளரும், அப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் வரும். இதே தான் எக்ஸாக்டா பருத்தியிலையும். இந்த பருத்தினால வந்துட்டு ஆரம்பத்தில் அவங்க சொன்னப்போ 1995 முதல் மெக்சிகோ அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 450 கிராம்ஸ்ல வந்து ஒரு இடத்துல இதை வந்து டெஸ்ட் ட்ரைல் பண்றாங்க. இதை வந்துட்டு பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈல்டு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து 1998 இவங்க மான்சாண்டோவும் மெக்சிகோவும் சேர்ந்து மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி பயிர்களை வந்துட்டு விளைவிச்சு அந்த சாம்பிள்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டு இருக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு, இந்த இந்தியாவுக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்றோம்னு சொன்னோம். இந்தியாவும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க, அதை அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 2007 வந்துட்டு பிடி கத்திரிக்கை வந்தப்போ பிடி கத்திரிக்கை பேன் பண்ணது காரணம் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்கையில இருந்து மறுபடியும் மனுஷங்க அதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட புழுவே வரக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தில் புழுவே வந்தால் அந்த புழுவை கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் அந்த 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 பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் இதில் கொண்டு வந்து அதோட ஜீனை கொண்டு வந்து இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மனுஷன் இதை சாப்பிடும்போது அவனுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கல்லீரல் ப்ராப்ளம் அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஜீரணக்குள்ளார அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுனால இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்துட்டு பிளான்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கும். பல இடங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளும் நடந்துட்டுருக்கு, பல மாற்றம் நடந்துகிட்ருக்கு. இருந்தும் இந்த மான்சாண்டோவோட வளர்ச்சி அப்படின்றது இன்னைக்கு அபரி விதமாக இருக்குது. இதோட பின்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பில்கேட்ஸை பற்றி நேற்று பார்த்த வீடியோ மாதிரி தான் இதுலேயும் இங்கே மான்சாண்டோவில் இந்த டீபாப்புலேஷன் பர்த் கண்ட்ரோலை இவங்க எப்படி கொண்டு வர முடியும், இந்த மூலமாக அதாவது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வேர்டு இருக்குது, ஒன் மேன் ஃபுட் அனதர் மேன் பாய்சன் அப்படின்னு, அதாவது ஒரு மனுஷனுக்கு சாப்பாடாக உருவாக பயன்படுற ஒரு பொருள் வந்துட்டு இன்னொரு மனுஷனுக்கு பாய்சன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கத்திரிக்காய் செய்கிறோம், இன்னொருத்தங்களுக்கு கத்திரிக்காய் செய்கிறாது, அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும், அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அதை அலர்ட் ஆகணும். கத்திரிக்காய் அவங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா கத்திரிக்காய் அவங்க கட்டி வச்சு சாப்பிட முடியும், இல்லை அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா அவங்க கத்திரிக்காய் வந்துட்டு விலக்கி வைக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு மரபணு மாற்றப்பட்ட இந்த காய்கறிகளை கொண்டு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான அந்த காய்கறிகள்
மரபணு மாற்றப்படும் போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே கொண்டு வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம இடத்துல வந்துட்டு அந்த கொண்டு வந்து அதை வந்துட்டு உற்பத்தி செய்யும் போது அது நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறினால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி, அதாவது வந்துட்டு நம்ம திரும்ப குழந்தை பேர் அப்படின்றது அந்த ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த டீபாப்புலேஷன் எப்படி வந்துட்டு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்லேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்க்கு வந்துட்டு இன்னமும் ப்ரூவன், அதாவது இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்னால எந்த பாதிப்பும் வராதுன்னு இது வரைக்கும் எந்த ஒரு ரிசர்ச்சும் ப்ரூவனாக கொடுக்கவே கிடையாது. இதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இதுதான், ஏன்னா இந்த 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 ரிசர்ச் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு சேர்ந்தவங்க, இப்போ இந்த பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பெரிய பெரும் முதலாளிகளுக்கு சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால கூட இது ப்ரூவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, ஏன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இந்த கிராப்ஸில் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இதை முதல்ல உலக நாடுகளில் கொண்டு வந்து வச்ச விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 கோடி 3 கோடி மக்கள் வந்துட்டு இங்கே அதிகமாக வந்துட்டு பறந்துட்டு இருக்காங்க, அதிக மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்றப்ப நமக்கு வந்துட்டு உணவு தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியும், அப்போ நமக்கு விளைச்சல் அதிகமாகணும். விளைச்சல் அதிகமாகணும்னா இயற்கையாக நம்ம வந்துட்டு விவசாயம் செய்யும் போது அந்த விளைச்சல் அதிகமாகாது. அதனால இந்த மாதிரி வந்துட்டு பிடி அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்துட்டு கிராப்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய விளைச்சல் வரும், நமக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உரங்கள் போட தேவையில்லை. அப்படின்றப்போ நமக்கு செலவும் கம்மியாகவும் அதிக பொருள் மகசூலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்ற விஷயம் தாவரங்களுக்கு வந்துட்டு பூச்சிக்கொல்லியே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பூச்சிக்கொல்லி அடித்தாவே நம்ம உயிர்களுக்கு வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்ற நேரத்தில் இந்த பூச்சிக்கொல்லியை தாவரங்களுக்கு உள்ளே செலுத்தி அதுல இருந்து அந்த நஞ்சு உருவாகி அந்த பொருளை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகுன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் நம்ம தொடர்ந்து பின்னாடி நடந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அமெரிக்கால நான் முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்ன விஷயம், 90% மேலே இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இந்த உணவுப் பொருட்களை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ அதிகபட்சமாக வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இத்தாலி அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான காரணம்னு ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளாக இருக்கலாம். ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளில் இந்த இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்துட்டே இருந்தாலும் அதுக்குன்னு அந்த 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 ஸ்ட்ரக்சரை மாற்றி நம்ம அமைக்கும் போது அதில் இருந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு வெயில் காலத்தில் வந்துட்டு மாம்பழம் வரும், மாங்காய் சாப்பிடுவோம், அதே மாதிரி வந்துட்டு பலாப்பழம், இந்த மாதிரி ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி குளிர் காலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு வெஜிடபிள்ஸோ ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி வரும். அது இயற்கையாகவே நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம், இயற்கையிலேயே வந்துட்டு அந்த நோய் எதிர்ப்பு திறனோ இல்லை அந்த நோய் எதிர்ப்பு அந்த அந்த காலநிலையை வந்துட்டு நம்ம தாங்கிக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களோ இயற்கையாகவே நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. இதை மாற்றி அமைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாங்காய் வந்துட்டு இந்த சீசனில் இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் விளையும் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்களால் வின்டர் சீசன்லேயும் அதை விளைவிக்க முடியும். அப்போது அந்த மாதிரி வந்துட்டு விளைவிக்கும் போது அதில் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு திறன், இயற்கையாகவே வர நோய் எதிர்ப்பு திறன் பிரேக் ஆகுது. இந்த நோய் எதிர்ப்பு திறன் பிரேக் ஆனதுக்கு காரணம் தான் இன்றைக்கி நிறைய பேர் அவைகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தெரியுதா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சதியும் இதுக்கு காரணம், டீபாப்புலேஷனுக்கு இது எப்படி காரணமாக இருக்குன்றதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் இது வேண்டானோ, ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் நம்மளாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் இந்த மான்சாண்டோ அப்படின்ற லீடை நான் எடுத்துக்கிட்டது விக்கி தமிழ் பொக்கிஷம்ல இருந்தால், ஏன்னா அதை சொல்லி ஆகணும், இல்லைனா நான் வந்துட்டு ஒரு விஷயம் அவர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் அவர் கொடுத்துருக்காரு நமக்கு தெரியாமல் போயிடும். பட் இந்த மான்சாண்டோ ரிசர்ச் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயங்கள் பின்னாடி இருக்கு. பில்கேட்ஸ் மாதிரியான பெரும் முதலாளிகள் அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, இந்த உலகம் வந்துட்டு நமக்கானது, நமக்கு சொந்தமானது, இங்க தேவையில்லாத மக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம ரீசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட குரூப் இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸோட குரூப் வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே தான் இந்த நம்மளோட சொன்ன மாதிரி இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நிறைய விளைச்சல் இருக்கும், உங்க மாதிரி வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கிற இந்த மாதிரி கண்ட்ரி வந்து ரொம்ப வசதி இல்லாத கண்ட்ரி ஏழ்மை நாடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு உற்பத்தி திறன் அதிகமாகும், நிறைய செலவு இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உணவுப் பொருட்கள் கிடைக்கும். அப்போது உங்களால் வந்துட்டு சர்வே வாங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு அங்கேயும் வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடி பருத்தியை வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த காய்ப்புழுக்களை தாக்கி அதுலேருந்து வளர்கிறதுக்கு அளவுக்கு வந்துச்சு, ஆனால் வந்துட்டு இதுக்குள்ளேயே அந்த நச்சுத்தன் அந்த அந்த ஜீன்ஸ் வந்து நம்ம ஜெனட்டிக்கலை மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுக்களும் இதுக்கு எதிர்ப்பாக
கொரோனா வந்துட்டு எந்த அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு இது வந்து இதை தாண்டி மறுபடியும் பூச்சிக்கொல்லி போட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த தாவரங்களும் இந்த பருத்தியும் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜெயின்ட் நான் சொன்ன பேசிலஸ் ட்ரையோஜெனிக்ஸ் இந்த இந்த அந்த ப்ரோட்டீன் அந்த ஜீனை கொண்டு வந்து வைக்கும் போது இது காய்ப்புழு பர்டிகுலரா ஒரு பூச்சிக்கோ ஒரு புழுவுக்கோ மட்டும்தான் அது வந்துட்டு எதிர்வினையை கொண்டு வருது. மற்றபடி ஒரு சில புழுக்கள் மறுபடியும் வந்து அந்த இலைகளை வேஸ்டா வந்துட்டு பண்ணும்போது இன்னொரு விஷயம் வேஸ்டா சொல்லுவாங்க தெரியுது, இந்த இலைகளை சாப்பிடுற அந்த புழுக்கள் பூச்சிகளுக்கும் இந்த ஜெனட்டிக் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா இது இயற்கையவே புரட்டி போடும், இயற்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம், இதனால வந்துட்டு இயற்கையாக மாறிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனிதனுக்கு வந்துட்டு அந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை வந்துட்டு மொத்தமாக காலி பண்ணிடும், இம்யூன் சிஸ்டத்தை மொத்தமாக காலி பண்ணிடும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு கல்லீரல் இருந்து பல விஷயங்கள் வந்து நம்ம உடல சிறுநீரக இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்னால நம்ம வந்துட்டு வேகமாக வந்துட்டு நிறைய ஈல்டு எடுக்கணும், நிறைய வந்துட்டு விளைச்சல் இருக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணுற இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு இந்த மான்சன்ட்டோன்ற வார்த்தையிலேருந்து தான் இவ்வளோ பெரிய தேடல் இருந்துச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மோரிஸ் அந்த வாழைப்பழம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மோரிஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 70 வகையான உணவுப் பொருட்கள் இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களாக தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு பல பிரச்சனைகள் உருவாகும். மெயினாக வந்துட்டு இந்த டீபாப்புலேஷனுக்கு சொல்லப்படுறது, பர்த் கண்ட்ரோல் சொல்லப்படுற இந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை நிச்சயமாக நம்மகிட்ட ஒழிஞ்சு போயிடும் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது டீபாப்புலேஷனுக்கு இவங்கெல்லாம் பின்னடைந்து வேலை பார்க்குற வேலை ஒவ்வொரு விஷயங்களும் தெரிய வருது. இந்த வேக்சினேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஜிடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மனித இனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டுருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு வீடியோவோட இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.